ஜெம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் பல பழமையான கோவில்களையும் அதன் சிறப்புகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம் அருகே அமைந்திருக்கும் காளீஸ்வரி சித்தர் பீடத்தை தரிசிக்க இருக்கிறோம். இவ்விடத்தை ஆலயம் என்று சொல்வதற்கு பதிலாக சித்தர் பீடம் என்று சொல்வதே முறையாக இருக்கும். அதற்கு காரணம், முன்னாள் இராணுவ விமானப்படை வீரராக இருந்த ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இந்த ஆலயத்தை உருவாக்கி 22 ஆண்டுகளாக பராமரித்து கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது ஐயா அவர்களிடம் இந்த ஆலயம் உருவானதற்கான காரணம், இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம், சித்தர் பீடம் உருவானதற்கான வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஓம் நம சிவாய. உலகம் யாவும் சிவமயம், உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம், நம் நெஞ்சில் என்றும் சிவமயம். காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், எங்கும் சிவனை காணுங்கள் என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள், என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். வணக்கம் ஐயா. இந்த ஆலயத்துக்கு நீங்க எத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க? 2016 இருந்து வரேன். இந்த ஆலயம் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு? நீங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வர காரணம் என்ன? ஒரு மன நிம்மதி இருக்குதுமா, ஃப்ரீனஸ். மனசில் எந்த பாரம் இருந்தாலும் சரி, எந்த எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த காற்று சுவாசிக்கிற போது எல்லாமே ஒழிப்பு. அது இல்லாமல் இங்கே வர்ற மக்கள், இவரால் பயன்பெற்ற மக்கள் வந்து இவர் காலில் விழுந்து எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்க, இது பண்ணீங்க, கேட்கறதுக்கு மன நிறைவாக இருக்குது. அதுக்காக நான் இது வரைக்கும் வந்துருக்கேன். இந்த ஆலயம் இவங்க பராமரிக்கிற விதம், உங்களை இது உங்களுடைய பங்கு இதில் என்ன இருக்குது? யார் பங்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் தான். ஒரே ஒரு 5 பைசா கூட எங்கக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். நாங்கள் செஞ்சாலும் உடனே எடுத்தாந்து எங்கள் பாக்கெட்டில் போட்டுருவாரு. ஒரு 1 பைசா கூட எங்களை எதிர்பார்க்க மாட்டார். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் தொடர்ந்து வரதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? நிறைய மாற்றம். உதாரணம் சொல்லணும் போனால் ஒன்று நிறைய இருக்கு. சமீபத்தில் நடந்த மட்டும் ஒன்று சொல்கிறேன். என் பொண்ணுக்கு 2வது குழந்தை நின்று 6 மாதம், 6வது மாதத்தில் அவங்க இது போய்க்கிறாங்க, டெஸ்டிங் போய்க்கிறாங்க. போனோம், நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட் பீட் இல்லை குழந்தைக்கு, குழந்தைய ரொம்ப இன்றைக்கி அட்மிட் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணி தான் வழி எடுத்தாகணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட சொன்னாங்க. சரி, நம்ம போய் தான் வரணும், நாங்கள் போய் தான் வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிகிட்ருக்கிற போது, ஒரு கொஞ்சம் இடையில கொஞ்ச நாள் பிரேக், அன்றைக்கி தான் வந்தேன். ஐயா கூப்பிட்டார், அன்றைக்கி தான் வந்து உட்காந்து இந்த மாதிரி வராங்கப்பா பேசிட்டு வீட்டுக்கு போகிறேங்க. ஃபோன் வருது, நார்மலாக வீட்டில் எடுத்துட்டாங்க குழந்தைய,
எதுவும் ஆபத்து இல்லை, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி காலையில் தான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் படிச்சுங்க. ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரன் பழனி கோயிலுக்கு வந்திருக்கான். வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு கடையில் விபூதி பொட்டில் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு திருப்பி திருப்பி பார்த்துருக்கான். கடைக்காரர் கேட்குறார், என்னத்தை பார்க்குறீங்க இப்படி திருப்பி திருப்பி? இதில் எக்ஸ்பைரி டேட் எதுன்னு பார்க்குறேன், நாங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்த்தா எதுவும் பொருளும் வாங்குவோம். அவன் சொல்லிக்கிறான் கடைக்காரன், உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் விபூதி தான். அப்படி சரி, வேறு விபூதி பொட்டில் வாங்கிக்கினேன். திருப்பி அந்த இங்கிலீஷ்காரன் கேட்குறான், இதை நாங்கள் நெத்தியில் விட்டுக்கிறதுனால தேய்ச்சிக்கிறதுனால என்ன பலன் இருக்குது, எங்கள் உடம்புக்கு என்ன பலன் இருக்குது, இல்லை வேறு என்ன எங்களுக்கு பலன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். இது நீங்கள் தினசரி நெத்தியில் வச்சுக்கினீங்கன்னா உங்கள் எக்ஸ்பைரி டேட் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு விபூதியை கையில் வச்சுக்கின்னு இவருடைய பூஜிச்சு மனசில் காளியை நினச்சி எது ஒன்றாலும் யாருக்கு ஒன்றாலும் கொடுத்தாருன்னா அது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். ஒரு மாதம் கழிஞ்சு ரெண்டு மாதம் கழிஞ்சு இல்லை, சொன்னார் 9 வருஷம் குழந்தை இல்லாமல் வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நான் தான் அவனை பால் தயிர் கோமியம் சாணியத்தை சொன்னேன். எடுத்து வந்துட்டு இவர்கிட்ட பேச எது பாப்பா எப்போ கல்யாணம் ஆச்சு நான் ஓடும், இல்லை சார் 9 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னு மொத்தம் சொல்லி, சரி நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நீ பொண்டாட்டிட்டு வா. இதை தான் சொல்கிறாரு, அவனை பொண்டாட்டிட்டு வரான், விபூதி முடிச்சு கொடுக்குறாரு. மறுமாசமாக வந்து குழந்தை நின்றுச்சு அப்படின்னு காலையில் வந்து ஆசிரியர் போயிட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். எதுவும் தர்பூசணி வைக்கல, அதெல்லாம் எதுவும் வாங்கல. இல்லை நல்லபடியாக போ, நல்லபடியாக பொண்டாட்டி பார்த்துக்கோ, நல்லபடியாக குழந்தை பார்த்துக்கோ அப்படி. அந்த மாதிரி எவ்வளோ நடக்குது. இப்போ உங்கள் ரெட்டியார் ஒருத்தர், அவருக்கு வயசு வந்த பொண்ணு, எவ்வளவோ இடம் பார்க்குறாங்க, எத்தனையோ பேர் வர்றாங்க பார்க்குறாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒன்றில் விபூதி மடிச்சு கொடுத்து எப்பவுமே நடு வீட்டில் வைனார். வச்ச ஒரு வாரத்துக்குலாம் அந்த பொண்ணு எசுந்து, அடுத்த ஒரு வாரத்தில் நிஸ்தாம்பலம், அடுத்த ஒரு மாதத்துக்குலாம் கல்யாணம். இப்படி இந்த இங்கே நடக்கிற விஷயங்களை சொல்லணும்னா ஒரு நாள் போதாது, பல நாள் எடுத்துக்கினா தான் இதை சொல்ல முடியும். அந்த மாதிரி இவர் ஒரு ஜீனியஸ், எங்களுக்கெல்லாம் வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இதில் நான் ஒன்று பதிவு பண்ணுறேன், ஐயா வந்து ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் மணவாளன் சார். நாங்கள் மனிதர்களாக தான் வாழ விரும்புகிறோம். சித்தர்ன்னுட்டு நான் வந்து பெரிய கடவுளுன்னுலாம் கிடையாது, என்னோட வயசில் பெரியவர். அவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு நான் ஏற்கனவே ஆசி வாங்கியிருக்கிறேன். உங்கள் முன்னால் நான் அவருக்கு தான் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்குவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணி தம்பியாக நீங்கள் ஆசீர்வாதம்மா. மனிதர்களாக தான் நாங்கள் விரும்ப வாழ விரும்புகிறோம். சித்தர்களும் தலையில் கொம்பு முளைச்சிருந்தோம். சித்தர்கள்ன்றத ஒரு வாய்ப்பாடாக நாங்கள் கடைபிடிக்கிறோம். அதனால தான் சித்தர் பீடம்னு வச்சுருக்கிறோம். நாங்கள் கடவுளாக இல்லை, நம்ம எல்லோரும் இதோ இருக்கிறாங்க. வாங்க சார், நீங்கள் வாங்க வாங்க. இந்த இவர் ஃபைனான்ஸ் இருங்க, ஒரு இடத்துல இடம் விடவும் பணம் கொடுத்துட்டார். நாலு வார்த்தை பேச கிடைக்கவே கிடைக்கல, வட்டியும் கிடைக்கல. வந்தார் எங்கூட்டால இந்த மாதிரி வருத்தப்பட்டு சொன்னார், நீ வா இருக்கார் சாங். அவர்கிட்ட அடியார்கிட்ட கூட எதுவும் பேசுவானா, நீ போய் மனசில் நினச்சிக்கணும் கங்கா ஜலேஸ்வரனையும் காளியும் வேண்டிக்கணுவான். காளியை கண்டா வேண்டிக்கினேன் இவட்டு சொல்லலை. நேராக வீட்டுக்கு போனார், பணத்தோடு வட்டியோடு வச்சு காத்துக்கிறான், வீட்டில் உட்காந்துக்கிறான் துட்டு வச்சுக்கணும். இப்படி பல உதாரணம் சொல்கிறாங்க, ஒன்று ரெண்டு இல்லை. ஓ இதோ ஐயா எதிர்க்காக இதான் இந்த ஒரு மஞ்சள் வீடுங்க. வந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து, வந்து 4 வருஷம் ஆகுது வீட்டுக்கு, வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன்றாரு. பழைய வேலையே தேடுங்கன்றேன். அவ்வளவுதான், ஒரே மாதம் சிங்கப்பூர் போயிட்டாங்க. இதே தெருவில் எதுக்கு இதெல்லாம் பதிவு பண்ணுறேன்னா, அது அவளுடைய பையனா என்னன்னு தெரில, ஒரு பெரிய ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த பையனுக்கு. இவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஆர்ட் ஆப்ரேஷன் பெரிய ஓப்பன் சர்ஜரிலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் இட்டு போங்க அப்படின்னு மந்திரிச்சு கொடுத்தார். இட்டு போனாங்க, ஒரு வாரத்துக்கெல்லாம் மெசேஜ் வருது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு, நல்லபடி ஆச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி இருக்குதுங்க, கண்டிப்பாக இருக்குதுங்க. விபூதி மூலமாக நல்லது ஆகுது. ஆமாம், அதை நாங்கள் வியாபாரம் பண்ணலங்க. ஆமாம், அதை ஒரு சேவையாக பண்ணுறோம். இந்த கங்கா ஜலேஸ்வரம் எல்லாரும் அதுக்கு சாட்சி. இந்த கங்கா ஜலேஸ்வரனும் காளியும் அபரிதமான சக்தி கொண்டவங்க. ராம்குமார் எங்கே? நீங்கள் ஒன்றும் பாருங்கள், உங்களுக்கே இன்னும் ஒரு வாரத்துக்கெல்லாம் நல்ல விதமான விஷயங்கள் நடக்கும், அப்போ நீங்களே அதை உணர்வீங்க. சார் இவர் ராம்குமார், டிவிஎஸ்லேருந்து வேலை. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போனாங்க ஒரு 6 மாதம் முன்னால். அவங்க அப்பா பூ கட்டுறாரு. அவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது, நான் வேண்டி கொடுக்குறேன். ஒரே வார்த்தை சொன்னேன், குடிச்சிக்கிட்டு இருந்தால் 60 வயசில் உயிர் போவோம், குடிக்காமல் இருந்தால் 80 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. ஒரே வார்த்தை சொல்லி அனுப்பிச்சங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீத்திட்டு இப்போ எப்படி இருக்கிறாரு பேச? 1 மாதமாக குடிக்கிறது. குடிக்கிறது இல்லை, இது எப்படி வந்தது? மந்திரதந்திரம் கிடையாது. ஒரு துறை வாழ்த்து பலிக்கும், 4 பேர் நல்லது ஆகட்டும்னு நம்ம சொல்கிறோம். அதை அவங்களும் கடைபிடிக்கிறாங்க. காசு பணம் வாங்கியிருந்தால் அது வேலைக்கு ஆகும்.
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நாதன் நாமம் நம சிவாயவே சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும் கயிலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும் நம சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும் கயிலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும் மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும் மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும் மகிமையாளும் திருமுகம் மனதில் நின்று பேசும் ஓம் நம சிவாய 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 அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள் அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள் அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள் அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள் அன்புமயமான சிவம் தூய மெய்ப்பொருள் அன்புமயமான சிவம் தூய மெய்ப்பொருள் அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள் அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அறிய வைக்கும் வேத மந்திரம் வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம் நீதி நெறி அறிய வைக்கும் வேத மந்திரம் வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம் ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரம் ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன் அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம் அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம்
ஓம் நம சிவாயா, 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 ஓம் நம சிவாயா. இராணுவத்துல விமானப்படை வீரரா இருந்து இப்போ முழுசா ஆன்மீகத்துல ஈடுபட்டு காளீஸ்வரி சித்தர் பீடம் அந்த இடத்துல வீற்றிருக்க ஐயாவை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு இப்போ விமானப்படை வீரரா இருந்தீங்க, இப்போ திடீர்னு எப்படி ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு வந்து இப்போ இத்தனை வருஷமா இந்த கோவிலை பராமரிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை திடீர்னு வராதுங்கம்மா, எதுவுமே வந்து முற்பிறவியினுடைய பலன்தான். நம்ம ஒரு பந்து பறக்குதுன்னு சொல்கிறோம், வெறும் கண்ணுக்கு பந்து பறக்குது, ஆனால் அது வாங்கின அடியை வாங்கின்னு தான் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு பிறவியாக எடுத்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த பிறவியில் ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டு என்னுடைய வாழ்க்கை முடியுதுங்க. ஐ எம் கெட்டிங் லிபரேட்டட் ஃப்ரம் தி சைக்கிள் ஆஃப் ரீபர்த்லாம். இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு என்கின்ற இந்த ஒரு சுற்றிலிருந்து நான் விடுபடுகின்ற ஒரு நேரம் இந்த பிறவி. அதனால் இறைவனுடைய அருள்னால் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிது. 1999 நான் 39 இருக்கும்போது சித்தர்பீடம் அம்மா அவர்களை பார்த்தேன். என் மேலே அந்த அம்மா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு ஆன்மீகம் அவ்வளோ தெரியாது. இராணுவத்தில் இருந்தப்போ நான் நிறைய கோயிலுக்கு போவேன். அப்போ நான் பார்ப்பேன், நம்மளும் ஒரு கோயிலை நம்ம உருவாக்கி இலவசமாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோன்றது, யாருக்கிட்டையும் காசு வாங்காமல். அது இந்த இடத்துல எனக்கு உருவாச்சிங்க. கிழக்கு திசையில் நான் அமருவேன்னு வாக்கு சொன்னார் அவர். இங்கே நாகப்புத்தோடு இந்த கோயில் இடத்த வாங்கினேன் 2001. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போயிட்டேன். குகையில் 8 தங்கியிருந்தேன். மகாலிங்க சுவாமிகள் மூலமாக நான் தீட்சை பெற்று 3 கொள்கைகளோடு திரும்பி வந்தேன். யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, யார்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது, கடவுளை காசாக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கி இன்றைக்கி வரைக்கும் 22 என் பென்ஷனில் இதை பார்த்துக்கிறேங்க. இவங்கெல்லாம் நம்ம சுற்று இருக்க நகரில் வாழுகின்ற நண்பர்கள். நான் எம்ஜிஆர் பாடல்களை ரொம்ப விரும்புவேன். நம்ம காலேஜில் படிக்கும்போதுலேருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும்னு. மனித ஜென்மம்ன்றது எந்த வகையிலையாவது மக்களுக்கு பயன்படணும். இராணுவத்தில் தான் சேவை செய்கிறதுன்னு இல்லை, பொலிட்டிக்கலில் தான் சேவை செய்கிறதுன்னு இல்லை, ஆன்மீகத்துலேயும் சேவை செய்யலான்ற ஒரு தைரியம் எனக்கு வந்த பிற்பாடு தான். இங்கே என்ன சேவைன்றத நீங்கள் கேட்கலாம். சித்தர் பீடன்றது என்ன? சித்தத்தை தன்பால் வைத்தவன் சித்தர். மூக்குத்தி சித்தர், சாக்கடை சித்தர், பாவாடை சித்தர்னு அவங்கவுங்க கேவலமாக பேசுகிற அளவுக்கு சித்தர்கள் எங்கெங்கே தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா? மனநில பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டி வேணும்னே ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாக தன்னை வருத்தி சித்தர்களுக்கு 2 கொள்கைகள் இருக்கணுங்க. சித்தத்தை தன்பால் வைத்தவன் சித்தன். சித்தன்ன்றது வந்து தன்னுடைய மனசை தாங்கிட்டே கட்டுப்படுத்தணும். சுற்றி சுற்றி திரிவதில்லை, சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சன்ற மாதிரி ஒரு மையப்புள்ளியாக நம்ம ஒரு இடத்துல உட்காரணும். அந்த மையத்தில் தான் நம்ம இறைவனை காணணும். அதில் கிடைக்கிற சக்தியை 4 பேருக்கு பயன்படுத்தணும். அதுதான் 2 சேவைங்க. நம்ம நல்லதை செஞ்சு பதிவு பண்ணிட்டு போகிறோம். நிறைய பேர் கல்யாணம் ஆகலைன்றாங்க, குழந்தை இல்லைன்றாங்க, வீடு கட்டணுன்றாங்க. எல்லாருக்கும் இதை வேண்டி கொடுத்து நல்லது ஆகுதுங்க. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அது காசு யாருமே எதுவுமே திருப்பி வாங்கறது இல்லைங்க. இந்த சேவை என்னால் செய்ய முடியறதுனால எனக்கு ஒரு தெம்பு வந்தது. ஆன்மீகத்தில் நம்ம இதயம் பதிவு பண்ணலாம். பாபருங்க ஹுமாயூன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது எல்லா மதத்துலேயும் அது இருக்குதுங்க. நம்ம பிறருக்காக வேண்டும் போது அங்கே தெய்வீகம் வருது. ஹுமாயூன் மரணப்படுக்கையில் இருக்கான் பாபர், என் உயிரை நீ எடுத்துக்கோ, அவனை காப்பாத்துன்னு 20 தண்ணி சாப்பாடு இல்லாமல் அவர் இறக்குறாரு. ஹுமாயூன் உயிர் பிழைக்கிறாரு. 35 பாரத நாட்டை ஆண்டார். அதனால் நான் உங்களுக்காக வேண்டி ஒன்று கொடுத்தா அந்த அம்மா நல்லது செய்துன்னும் போது அந்த ஒரு சர்வீஸை நான் பண்ணலான்னு நான் என்ன இறக்கிட்டேம்மா. 22 பண்ணுறேன். எனக்குன்னு ஒரு ரோட் மேப்பை போட்டு கொடுத்துட்டாங்க. 86 சமாதி அடைவன் கோயிலுக்குள்ளன்னு. இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது. 4 பேருக்கு நல்லது செஞ்சால் என்ன இருக்குது? எந்த துறையில் இருந்தால் என்ன இருக்குது? நான் மனிதனாக வாழறேங்க, நான் கடவுள் இல்லை. என்னை யாராவது தொட்டுக்குமுறைன்னா கூட வேணானிடுவேன். நான் சித்தர்ன்னு என்ன சொல்லிக்கல, சித்தர் பீடத்தை உருவாக்கி. ஏன்னா இதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். என்னது இது? எலிமெண்ட்ரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூல், காலேஜ், ஒவ்வொன்றா போகிற மாதிரி தான். ஒரு சின்ன கோயிலாக இருந்து ஒரு சித்தர் பீடம்னு உருவாக்கி ஒரு திருத்தலமாக உருவாக்குறோம்னாக்கா இந்த இடத்துல சில கொள்கைகளோடு மக்கள் வாழறாங்கன்றதுக்கு தான் இந்த சித்தர் பீடம். நான் மனிதனாக வாழறாங்க. என்னுடைய பிறவி முடியும் போது நான் சித்தராகிடுவேன். அதனால தான் நான் என்னை வந்து சாதாரண மனிதனாக தான் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேங்க.
இப்போ நீங்க ஒரு சித்தரை பார்த்தேன், அவர் உங்க மேல வந்து அம்மன் இருக்காங்க அப்படின்னு சொன்னதா சொன்னீங்க இல்லையா, அவரை சந்திக்கிற சூழல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, நீங்க யார் மூலமா அவரை போய் சந்திச்சு? எனக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்ததுங்கம்மா. அப்ப எனக்கு அதாவது நம்மளுக்கு கஷ்டம்னு வந்துபோதுதான் கடவுளை நினைப்போனுவான். தன் கைகளே தன் கண்ணை குத்துதுன்னும் போது என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது ஏர்போர்ட்ஸ்ல மணிமாறன் இருந்தார் சேலையூர்ல, அவர் தான் சொன்னார் அம்மானுட்டு இருக்காங்க, இங்க சித்திரபீடம் இருக்கு, அவரை போய் பாருங்கன்னு. நான் வந்து பார்த்தேன், அவர் தான் சொன்னாரு அவருக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான டிவோட்டிஸ் இருக்காங்க, ஆனா என் மேல அம்மா இருக்குதுன்னு சொன்னாரு. அது உண்மை. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து சேர்ந்துருவேன்னாரு. அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனை இருந்ததை நான் பார்த்தேன். என்ன, நான் தெய்வத்துக்கிட்டே சரணடைஞ்சிட்டேன். ஒரு வருஷம் இங்க இருந்தேன், கிழக்கு திசையில நாகமா காட்சி தருவேன்னு இந்த இடத்துல நாகப்புத்தோடு இந்த இடத்த வாங்கினேன். என் பென்ஷன் துட்டை வச்சு நான் கோயிலை கட்டினேன், இங்கேயே உக்காந்துட்டேங்கம்மா. அதுக்கு முன்னாடி நான் வந்து திருவண்ணாமலையில் போய் தங்கியிருந்தேங்கம்மா. இப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதுனால தான் தேடி வந்தீங்க இல்லையா, இல்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆல்ரெடி? அதாவது அது குடும்பத்தில் தெய்வ பக்தி இருக்கு. நம்மளை டைவெர்ட் பண்ணணும்னா குடும்பத்தை அழிச்சிட்டு வரணும்னு இல்லைங்க. அவங்க நல்லா இருக்கிறோம், எனக்கு போதும் வாழ்க்கைன்னும் போது நம்ம டைவர்ஸுக்கு போக தேவையில்ல, அவங்கள அடிக்க தேவையில்ல, சண்டை போட தேவையில்ல, விட்டு கொடுத்துட்டு வரும்போது நம்ம வேற வாழ்க்கையை தேடலாமான்ற ஒரு எண்ணம். எல்லாருமே சொல்லுவாங்க, என்னப்பா நடுத்தர வயசு, உனக்கு தான் குடும்பம் இல்லையே, நீ வேற வாழ்க்கையை தேடிக்கோன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் சூழ்நிலையும் உருவாச்சு. அப்போ நான் தைரியமாக முடிவெடுத்தேன், ஆன்மீகத்துக்காக நம்மளை கொடுத்துருவோமே. எனக்கு வேணாம், ரெண்டு பொண்ணுங்களை கூட காட்டினாங்க பாதி வயசு, வேண்டான்னிட்டேன். எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க, எனக்கு வேண்டான்னிட்டேன். தைரியமாக முடிவெடுத்தேன், அவங்க என் குடும்பம் இருந்துட்டு போகுது, அவங்கள நான் எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கல. ஆனால் இதிலிருந்து நான் என்ன பதிவு பண்ண வரேன்னா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஆன்மீகத்தில் வரும்போது அவங்கள விட்டு கொடுக்குற மனப்பான்மை இதில் வருதுங்கம்மா. உண்மையிலே யாருக்காவது குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுன்னா அடியில் தடியில் போகவே வேண்டாம், சண்டை போட்டுக்க வேணாம். யாராவது ஒரு விட்டு கொடுத்து கடவுள்கிட்ட வந்துட்டால் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளும் நல்லா இருக்கும். இதுக்கு நானே ஒரு உதாரணம். இப்போ மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி கோவில் வந்துட்டு ரொம்பவே பிரபலமான ஒரு கோவில். ஆமாம். ஆனா அந்த இடத்துல ஒரு மேல்மருவத்தூர்ல நீங்க இந்த கோவில் அமைக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒரு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன? இந்த இடம் தேர்ந்தெடுத்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்கம்மா. அவங்க அதாவது தெய்வம் நம்மளுக்கு உணர்த்துது, நம்ம அங்க கொண்டு வரோம். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. அவர்கிட்ட மூணாவது பாத பூஜைக்கு போற, முதல் பாத பூஜையில என் மேல அம்மா இருக்குதுன்னாங்க. ரெண்டாவது மூணாவது பாத பூஜையில நான் கிழக்கு திசையில நாகமா காட்சி தருவாங்க அமருவேன்னாரு. நான் வீடை கட்டிக்கணும் வாழ்வேன்னு நினைச்சேன். நாகப்புத்தோட 145,000 ரூபாய்க்கு இடத்த வாங்கிட்டு உக்காந்துருந்தேன், ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என் சிந்தனைகள் மாறிச்சு. முழு நேரம் பூஜைகளோ அம்மா நினப்பில் செவ்வாய் வெள்ளி ராவுகால வரைக்கும் காத்திருந்து பூஜை பண்ணி, அப்போ தான் எனக்குள்ள ஒரு எண்ணங்கள் வருது, நம்மளை துறவி ஆக்கணும், திருவண்ணாமலை போகலான்னுட்டுன்னு. திருவண்ணாமலை எதுக்கு நான் இதெல்லாம் உருவாக்குறேன், இடம் மட்டும் வாங்கி வைக்கிறேன், திருவண்ணாமலைக்கு போயிட்டேன், 8 மாதம் தங்கியிருக்கிறேன். அங்கே குரு சொல்கிறாரு, உனக்கு மேலே உங்ககிட்ட உன் மூலமாக சிவங்கோயில் உருவாகுதுன்னாரு. கிரிவல பாதையில் உருவாக்க நீ மிலிட்டரியிலேருந்து வந்தியா, அந்த காசு வாங்கி காசை எடுத்து செய்யணும்னு நான் சொன்னேன். மருவத்தூரில் இடம் வாங்கி வச்சுருக்கேன், அது என்ன ஆத்தம் ஒன்று அங்கே கூப்பிடுறான், எனக்கு தெரியாது. அங்கேருந்து திரும்பி வந்தேன், அவர் தான் அந்த விதையை போட்டார், உன் மூலமாக சிவங்கோயில் உருவாகுதுன்னு. அப்போ இங்கே வந்தேங்க, இந்த இடத்த ரூமை போட்டு கட்டினா சிவங்கோயிலை கட்டிட்டேன். இது எதுக்கு வந்ததுன்னு எனக்கே தெரியாமல் இருந்தது. 2009 தாம்பரம் வியாபாரிகள் சங்க தலைவர் சிவலோகராஜ் வந்தார். அங்கே பிரிட்ஜு கட்டும் போது நிறையா பிரச்சனை இங்கே வருது, கடக்காருங்கன்னு. இங்கே வந்துட்டு போவோம், எல்லாருக்கும் நல்லது நடக்க. அவர் என்ன காரில் அவங்க ஊருக்கு தண்டு பத்துக்கிட்டுன்னு போனார், அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களாம் அவங்க ரிலேஷன். அப்புறம் அங்கே இருந்துட்டு ஐயாவடி கோயிலுக்கு போனோம். அங்கே போனாக்கா ஸ்தபதிகளை பார்த்தோம். மருவத்தூரில் காவி கட்டி சிவன் கோயிலா? நாம என்னங்கனாக்கா மருவத்தூர் அம்மன் கோயில் நாங்கள் கட்டினோம், எங்கள் குரு தான் கட்டினார். யாருன்னு கேட்டாக்கா கணபதி சாஸ்திரிகள். கணபதி சாஸ்திரிகள் வந்து திருவள்ளுவர் சிலையும் வள்ளுவர் கோட்டத்தில் இதுவும் கட்டினவர். அவர் சரி என்ன சொல்கிறாங்கன்னு அந்த கோயிலை கட்டும்போது அவர் வாக்கு சொல்கிறாருங்க, 5,000 கோயிலை கட்டினவர் தமிழ்நாட்டினுடைய தலைமை ஸ்தபதி, அரசு ஸ்தபதிங்க. அவர் மேலேயும் தெய்வ சக்தி இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறாரு, இங்கே அம்மன் கோயில் வருது, இது மூர்த்திகரம் வந்ததும் சிவனோட சேர்ந்து உக்காரோன்னு. 30 வருஷமாக காரில் போகிறாரு, இங்கே எந்த சிவன் கோயிலும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. நான் கட்டிட்டேங்க 2005 அம்மனோட சேர்ந்து வச்சுருக்கேன், 2002 மற்ற கோயிலெலாம் உருவாக்கினேன். என்னை டெலஃபோனில் பேச வச்சாங்க, அவர் சந்தோஷப்பட்டு சொன்னார். அவர் சொன்ன வாசகம் தெய்வ வாசகமாக குறித்து வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் கேட்டதுக்கு அதுதான் பதில், எங்கெல்லாம் சக்திஸ்தலம் தோன்றுதோ அங்கே சிவஸ்தலம் தோன்றும்ன்றது ஐதீகங்க. அதனால தான் சித்தர்கள் வாழ்ந்த பூமி 21 சித்தர்களோடு இந்த சித்தர்கள் வரலாறு முடியாது. இன்னும் துறவிகளாக இன்னும் சித்தர்கள் வருவாங்க. இந்த இடத்துல நான் ஒரு சித்தராக அவருடைய காலத்திலேயே தான் வந்து 22 வருஷமாக, அம்மா காலமானது இப்போ தான், சமாதி அடைஞ்சது இப்போ தான், நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் போன வருஷம் 4 மாதம் முன்னால் தான் அவர் சமாதி அடைந்தார். ஆனால் நம்ம வந்து இதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், 20 வருஷம் அவர் சாமி முன்னால் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கும் தெரியும் இது,
காரணம் இங்கே அவருடைய வாக்குப்படி தான் சிவங்கோயில் உருவாகும். எப்பெல்லாம் சக்திஸ்தலம் உருவாகுதோ அங்கே சிவஸ்தலம் உருவாகும். வெறும் 300 மீட்டர் தாங்க தூரம். ரோடு வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கும் ஒரு நேஷனல் ஹைவே தான் இங்கே வருது. நடுவில் இப்படி கிராஸில் நடந்து போனால் 10 நிமிஷம் நடந்து போயிடலாம். அதனால் இது ஒரு சித்தர்கள் பூமியாக தான் நான் கருதுகிறேன். எனக்கு அந்த அம்மா தான் வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க. 12 மணிக்கு இங்கே உச்சைக்கால பூஜை இருக்கு. அந்த அம்மா இங்கே வராங்க, இந்த இடத்துல அமர்றாங்க, இவ சிவனோடு சேர்ந்து உட்காடுறாங்க. ராத்திரி 12 மணிக்கும் நான் பூஜை பண்ணுறேங்க. எல்லாமே அந்த அம்மாவினுடைய எல்லை தான். ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அந்த அம்மாவினுடைய சக்தி இந்த எல்லை பூரா பரவி இருக்கு. இங்கே சிவனோடு அமர்ந்து இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சித்தர் வந்திருக்கிறேங்க ஐயா. இப்போ ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும் இல்லையா? இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்? அதாவது ஊர் ஊர் கோயில் இருக்குது. எந்த கோயிலையும் நான் குறைச்சி சொல்லலைங்க. பிள்ளையார் கோயில் இருக்குது. வேப்ப மரத்தை வச்சு எந்த இடத்துல சக்தி வந்துடுது அதனால் அதெல்லாம் குறைச்சி சொல்கிறதுக்கு இல்லை. சிவன் கோயில் ஏதோ ஒரு இடத்துல தான் உருவாகும். இந்த இடத்துல 3500 வருஷத்துக்கு முன்னால் இங்கே சிவன் கோயில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நான் வரத்துக்கு 5 வருஷம் முன்னாலேயே விளங்காடு சித்தர் பீடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, எதிர்காலத்தில் சிவன் கோயில் இங்கே கட்டிட்டு உட்காருவார் மருவத்தூரில். அவர் மேலே அம்மன் அருள் இருந்து கட்டுவார். அவர் தான் வந்து அங்கே கட்டுவார். நான் வந்த பிற்பாடு அந்த ஊர்லேருந்து ரெடியாக இருங்க வந்தாங்க. ஐயா எங்கள் ஊர் சித்தர் சொல்லியிருக்கிறார் யாருங்கன்னு. அவர் சமாதி அடைஞ்சிட்டார், ஒருத்தர் மேலே வாக்கு வருது, 5 வருஷமாக வருவீங்க வருவீங்கன்னு. அதனால் ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு மகத்துவம் இருக்குதுங்க. ஊராக இருங்க வணங்குறதுக்கு ஒரு கோயில். சித்தர்கள் இருந்து வணங்குறாங்கன்னா சித்தர்கள் பண்ணுற தவம், என் குரு சொல்லுவார் அருணாச்சலேஸ்வரரை மேலே இருந்து கீழே காட்டி, அவன் என்ன சும்மா உக்காந்துன்னு இருக்கிறான் நீ நினச்சின்னு இருக்கிற அந்த சக்தி எங்கேருந்து வருது? தினம் 100,000 பேர் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க, எப்படி வருது? சுற்றி காடும் மாடும் மலையும் அவங்க வந்து பண்ணுற தவம் தான் அங்கே ஈஸ்வரனுக்கு அவ்வளோ சக்தி பிறக்குதுன்னு. அந்த மாதிரி இங்கே யாரோ ஒருத்தர் தவம் பண்ணுறாங்க, இங்கே நான் தவம் பண்ணுறேங்க. அந்த தவம் இந்த இடத்துல தெய்வ சக்தியாக வேண்டிட்டு போகிறவங்களுக்கு நல்லது நடக்குது. இது பின்னொரு காலத்தில் ஒரு திருத்தலம் ஆகுங்க. கோயிலுன்றதை வரம் மூடிட்டு பூட்டிட்டு போயிடுறோம். ஆனால் இந்த இடத்துல நான் என் நேரம் 24 மணி நேரம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். தெய்வங்கள் இதோ இருக்குது. தெய்வங்கள் வாழற இடம் 2 இடங்க. மரத்தில் வாழணும்னு வாங்க, ஒரு அறையில் வாழணும்னு வாங்க. இந்த இடத்துல காளியம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு கஷ்டத்தோடு வந்திருக்காங்க. 9 வருஷமாக குழந்தை இல்லைன்னாங்க. சித்தாமூர் ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்து கொடுக்குற வாங்க மாட்டேங்கண்ணா. தர்பூசணி விற்காம இருந்ததுங்கன்னு உங்கள் வீட்டு தர்பூசணித்துக்கு இங்கே நாங்கள் காசு. அப்புறம் வந்தாங்க அன்னதானம் பண்ணிவிட்டு 9 வருஷம் குழந்தை இல்லைன்னு வேண்டி கொடுத்தோங்க. அடுத்த மாதமே குழந்தை நின்றுச்சு. ஏதோ ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தது. ஊர் ஊருக்கு இது இவங்களுக்கு நிறையா தெரியும். இங்கே நடந்ததெல்லாம் சீனு நாயுடுன்ட்டவங்க கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது குழந்தை இல்லைங்க. நாங்கள் என் கையால் விபதி கேட்டேன். எடுத்துன்னு போய் டேபிளில் வச்சு திரும்பி பார்த்தா மருமை வாந்தி எடுத்ததுன்னாங்க. இப்போ குழந்தை பிறந்துருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஊர் பேரோடு சொல்கிறேங்க. பருக்கல் சாரதா இந்த சோத்துப்பாக்கத்தில் ஆட்டோ ரிக்ஷா இருக்குதாங்க, தள்ளுவண்டியில் டிஃபன் கடை. அவங்களுடைய தங்கச்சி இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் குருக்கள் வந்து என் மேலே நாகதோஷம் இருக்குது, குழந்தை பிறக்காதுன்ட்டாங்க. 25 வயசு பொண்ணு வேண்டி கொடுத்தேன். இது கற்பக விநாயகரை போய் போன மாதம் ஆம்பளை பிள்ளைய பெற்றுன்னு வந்துடுச்சு. அவங்க வந்தால் கூட வருவாங்க. இதெல்லாம் எங்கேருந்துங்க நடக்குது? அந்த அம்மா தெய்வ சக்தியை வெளிப்படுத்துங்க. ஸோ கோயில், திருத்தலம், சித்தர்கள் வணங்குற பூமி, இதெல்லாம் ஒவ்வொன்றும் வேறு வேறு கேட்டகரிங்க. ஒருத்தருடைய தவம் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் நல்லா இருங்க. இப்போ நிறையா பிள்ளைங்க கல்யாண நாளுன்னு வருதுங்க, பிறந்த நாளுன்னு வருதுங்க, அவங்க இங்கே வருதுங்க. ஏன்னா துறவிகள் உள்மனசோடு வாழ்த்துவாங்க நல்லா இருங்கன்னு. அந்த வாழ்த்துதல் பலிக்குமா? ஸோ ஆலயங்களுக்குள்ள நிறையா வித்தியாசங்கள் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இந்த ஆலயத்தில் உண்டியல் கிடையாது, காணிக்கையாக நீங்கள் எதுவும் வாங்குறதும் கிடையாது. இந்த கோவிலை எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க? அதாவது அதுவானால் அதுவே சொல்லும், அதுவானால் அதுவே செய்யும்னு சொல்லுவாங்க. என்னை இயக்கிக்கிட்டு இருக்கிறது தெய்வம். என் மனசுக்குள்ளே அன்றைக்கே சொல்லிடுச்சு. ஏன்னா நான் வந்த வழி என்னை இட்டுக்குன்னு போய் திருவண்ணாமலையில் போய் அங்கே இருந்துக்கிட்டு இருக்க ரூமில் அம்மா வணங்கின்னு இருக்கேன். 2 வேளை திடீர்னு திருவண்ணாமலை போகணும்னு எண்ணம் வந்துச்சு. போகிறேன். மத்தியானம் 12 மணிக்கு போனதும் மூலஸ்தானம் சாத்திடுச்சு. அங்கே ஒருத்தர் புக்கு வச்சுன்னு விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. சூளம் ஒன்று வச்சுருக்குது, ஜடாமுடி இருக்குது, புறா இருக்குது. அவரை பார்த்தேன். கொஞ்ச நேரம் எல்லாரும் புக்குலாம் வச்சுன்னு வச்சுருந்து பார்த்தது யாருக்கு கயிறு கட்டி விட்றாரு. 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறாங்க. நான் போய் ஐயா நான் காஃபி வாங்கி கொடுக்கட்டான். யார் நீ? நான் என்ன பிச்சைக்காரனா? எனக்கு என்ன நீ வந்து வாங்கி கொடுக்குறேன்னாரு. அங்கே தான் வந்ததுங்க எனக்கு தெளிவு. இல்லைங்க ஐயா, ஏன் காஃபி கட்டினா எல்லோரும் பிச்சைக்காரன் நினச்சிட்டியான்னாரு. இல்லைங்க ஐயான்னு பிடினாரு. பயந்துட்டேன் போ. அப்புறம் நானாக போய் காலில் விழுந்தேன். இல்லைங்க, நாங்கள்லாம் தவம் பண்ணுறவங்க, துறவிங்க. அப்புறம்தான் அவர் சாந்தமானார். என் கை இப்படி இப்படி கிடையாதுன்னார்.
வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனை பார்த்தேங்க. அதுதான் ஈஸ்வரன் எனக்கு பண்ண வேலை. 3 மணி நேரம் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கோயில் திறந்தது, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த 3 மணி நேரம் கோயில் நட திறக்கிற நேரம் 4, 3, 4 மணி அது வரைக்கும் இவர்கிட்ட பேசினிருந்தேன். மலையில் தங்கியிருக்கிறாராம், 13 வருஷம் வெள்ளியங்கிரி மலையில் இருந்தாராம். வீரப்பனை பிடிக்கிற படைங்க வந்து இவரை கிளப்பி விட்டுடுச்சு. இங்கே வந்து திருவண்ணாமலையில் ரெட்டை குகையில் 7 வருஷமாக இருக்கிறாராம். அவர் கொள்கை என் கை இப்படி இப்படி இல்லைன்னு, அந்த சன்னியாசியாக வாழ முடியுதுன்னா எப்படி வாழறாருங்க? கீழே புக்கு வைக்கிறாரு, அதில் விற்கிறதுல எத்தனை போய் நெய்தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு வேளை சேர்த்து சாப்பிட்றாருங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு கோயில் திறக்கிற நேரம் போலியா கோயிலுக்குன்னாரு, நான் உங்கள் கூட வரேங்கன்ட்டேன். இது என்ன அதுன்னாரு, நான் உங்கள் கூட வரேங்கன்ட்டேன். 8 மாதம் போயிட்டேங்க அந்த குகையில். அவரை பார்த்து தாங்க நான் தெளிவு அடைஞ்சேன். அவர்னாலேயே என் கை இப்படி தான் இருக்குதுன்னு போது என்னால் ஏங்க முடியாது, சேலஞ்சாக பண்ணணுங்க. குட்டையில் வீச நீச்சல் அடிக்கிறவன் வீரம் கிடையாதுங்க, சமுத்திரத்தில் நீச்சல் அடிக்கணுங்க. அதனால தான் எனக்கு அதிக கொள்கையாக எடுத்துக்கிட்டேன். நம்ம கை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ பிள்ளைங்க சொல்ல, எது வேணாலும் சொல்லுங்கள், சாமியை எடுத்துகிட்டு வரணும் வேணான்னு. ஸோ அந்த கொள்கை அங்கே வந்ததுங்க. கோயில் 4 பேர் வந்து வணங்கிறதுக்கு, அதை பராமரிக்கிறதுக்கு காசு ஏன் ஆண்டவன் கொடுத்த பென்ஷன் இருக்குது, இதையே போட்டுவிடுவோம். பறவைகளும் துறவிகளும் தனக்கென்று எதையுமே சேர்ப்பதில்லை என்ற ஒரு கொள்கையை நான் கண்டுபிடிச்சேங்கம்மா. ஸோ எனக்கு வரதா அப்படியே இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உண்டியல் இல்லாத கோயிலை என்னால் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஏதோ முடியல இருந்தது இவர்கிட்ட வாங்கிடுவேன் கடை இதோ இருக்கிறாரு எடுத்துகிட்டு வந்து. அவங்களும் ஒரு ராமர் பாலம் கட்டும் போது அணியில் எப்படி தண்ணியில் உருண்டு உருண்டு மண்ணை எடுத்துன்னு போச்சு, அந்த மாதிரி எனக்கும் அவர் கொஞ்சம் கடன் கொடுத்து வந்துன்னு வர திருப்பி திருப்பி குத்துருவேன். இதுதான் காரணம் என்னால் உண்டியல் இல்லாத கோயிலை என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த உலகத்துக்கு ஒரு உதாரணமாக செய்ய முடியும்னு. ஜீனியஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லின்னுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் வித்தியாசமாக செஞ்சு காட்டுவோம். ஏதோ வித்தியாசமாக செஞ்சு காட்டுவோம், சர்க்கஸ் செய்யலைங்க, உண்மையிலேயே உண்மையாக வாழறோங்க. அதனால தான் உண்டி இல்லாத கோயில். ஆனால் எப்படி பராமரிக்கணும், பென்ஷன் வருதுங்க, 38,000 ரூபா மாதம் பென்ஷன் வருது. சார்ஜெண்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆனுவேன், இன்றைக்கி 1 rank 1 பென்ஷன்னால எனக்கு 38,000 ரூபா வருது. அதை வச்சு விளக்கேற்றிக்கிட்டு போகிறேங்கம்மா. இப்போது காணிக்கையாக எதுவும் வாங்குறது கிடையாது. இப்போ இந்த கோவில் பராமரிக்க உங்களோட பென்ஷன் காசை மட்டும்தான் வச்சு செலவு செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? இந்த கோவிலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் இல்லையா? இல்லை, சில பேர் என்ன போய் சொல்லிட்டாங்கன்னா தர்மம் அவர் தான் பண்ணுவாராம், யாரும் பண்ண விட மாட்டாரான். இது என்ன அதுங்க, வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு போங்க. சரி, அவங்க தர்மம் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், என்ன கொடுங்க சிவனுக்கு, விளக்கேற்ற கற்பூரம் கொடுங்க, ஊதுபத்தி கொடுங்க, பூஜை பொருள் கொடுங்க, அதை வாங்கிக்கிறேங்க. அடுத்த கட்ட நிகழ்வுனாக்கா இது வந்து இறைவன் வந்து இயற்கையை படைத்தான், இயற்கையாகவே ஆயிட்டான். சித்தர்கள் பூமி, சித்தர்கள் வாழற பூமி, சித்தர்கள் உருவாக்கின கோயில் இயற்கையாகவே இருக்கணுன்றது தான் எண்ணங்க. மற்ற கோயிலெலாம் உள்ளே போய் சாமி கும்பிடணும், இந்த கோயிலில் வானத்து கீழே இருந்து திறந்த வெளியிலேயே நம்ம கும்பிடலாம். அடுத்த கட்டன்றது வளர்கிறதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லைங்க. வளர்றதுன்னா மக்கள் மனசில் தெய்வ நம்பிக்கையும் சகோதரத்துவமும் வளர்றது தான் வளர்ப்புங்க. பில்டிங் வளர்க்குறதும் வளர்ப்பு இல்லைங்கம்மா. அது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. சிறுவர்கள் பெரியவங்க கிட்ட கட்டுப்படணும், பெரியவங்க சமுதாயத்தில் கட்டுப்படணும், சமுதாயம் மனித மதங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், மதங்கள் மனிதநேயத்தை போதிக்கணும். மனிதநேயத்தை போதிக்காதவை எதுவுமே மதங்கள் அல்ல. நம்மளுக்கு மதங்கள் வழிகாட்டியாக இருக்கணும், ஆனால் நம்மள் மனிதர்களாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வளர்ச்சியை தவிர, கோயிலை பெருசாக்கி பொற்கோயிலாக ஆக்கணும், இல்லை பெரிய பெரிய கதவு வச்சு அப்படி பண்ணணும், அது மற்றவங்க செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் சித்தர்களாக இருந்த மக்களிடையே சகோதரத்துவத்தை நம்ம, அதாவது அன்பே சிவம்னு போட்டுறாங்க சித்தருங்க, அந்த அன்பு தான் நம்மளை பராமரிக்கணும், அந்த அன்பு தான் நம்மக்கிட்ட இருக்கும், அதுதான் வளர்ச்சியை தவிர கோயிலாக வளர்றது வளர்ச்சி இல்லைங்கம்மா. அது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இப்போது அம்மன் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அருள்வாக்கு சொல்கிறதா, இங்கே தேடி வரவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைக்கு அருள்வாக்கு சொல்கிறதா சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தான் அதை சொல்லுவீங்களா, இல்லை எப்போ உங்களை தேடி வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் கொடுப்பீங்களா? அதாவது அருள்வாக்கு சொல்கிறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க, அதையும் நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருத்தருக்கு நல்லா ஆகட்டும்னு விபூதி குங்குமம், அதாவது இதுக்கு என்ன வழின்னு சொன்னாங்க முக்கியமானவங்க. என் மேலே அம்மா இருக்குது, சரி இது என்ன பண்ணணும், 4 பேர் நல்லா இருக்கட்டும்னு வேண்டி கொடுத்தா நல்லது நடக்குது. ஒரு வாக்கில் சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல, உன் வாயில் வேப்பில விபூதி வச்சுட்டு 4 பேருக்கு வேண்டி கொடுத்தா நல்லது நடக்கும்னாங்க. அதை கடைப்பிடிச்சி அதை செய்ய ஆரம்பித்தேன், எல்லாருக்கும் நல்லது நடக்க ஆரம்பித்தது. நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு மந்திரதந்திரம் தெரியாது, இங்கே வைக்கிறது கழிப்பு எதுவுமே தெரியாது, ஆடுறது பம்பை உடுக்க அடிக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால்
என் கையால் விபூதியும் வேப்பிலையும் வாயில் வச்சுட்டு அம்மானு சொல்லி வேண்டி குழந்தை இல்லைன்றாங்கம்மா அவங்களுக்கு குழந்தை கொடுத்துருமான்னு சொல்லி கொடுப்பேன். அவங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் நல்ல செய்தியோடு வருவாங்க. அதனால் துறவிகள் வாழ்த்து பலிக்கும், இதுதான் அருள்வாக்குங்க. கோயிலோடு இருக்கிறதுனால அது அருள்வாக்கு ஆகிடுது. எந்த நேரத்துலையும் கொடுக்கலாம். இதை விட சில முக்கியமானது இருக்குது. மௌனத்தில் வாக்கில் நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அது எனக்கு தெரியுது. ஏன்னா நான் பம்பை கொடுக்க வச்சு ஆடி மருள் ஆடி சொல்லலை. ஆனால் நான் வேண்டி கொடுக்குறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இதான் அவங்க வந்தாங்க வீணா அந்த பிள்ளையார் கோயில் பார்த்துக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியும் 18 வருஷம் முன்னால் வந்தாங்க தான் பிரச்சனைன்னு. உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குங்க தலைகீழ அவங்க நிலமைன்னு. இன்னொரு குழந்தை பிறக்காதுங்க நாங்கள் ரெண்டு முறை அபாஷன் பண்ணிட்டாரு. இன்னொரு முறை குழந்தை பிறக்காதுன்னாங்க. இல்லை பிறக்குங்க நாங்கள் பொண்ணு பிறந்துச்சுங்க, இப்போ +1 படிக்குதுங்க. அதனால் வாக்குன்றது சொல்கிற வாக்கு கோயிலேருந்து பலிக்குதுங்க. ஆனால் மௌனத்தில் நான் என்ன எழுதி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது. இதை எதிர்மனையில் இருக்கிறவங்க எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மன மேலே மனம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, அவங்க அப்பா கூட சரியில்லைன்னு வந்திருக்கிறாங்க, நீண்ட காலம் வாழ்வாருன்னு சொல்லியிருக்கிறவங்க விபூதியத்தின் போய் இட்டுட்டு வந்து 8 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. மௌனத்தில் எழுதி கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தங்கதுரைன்னு பிள்ளை இதை இவரும் தான் இருக்கிறாரு. இங்கே உட்காந்துன்னு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இங்கே ட்ராக் வழியாக தேடிக்கிட்டு வந்தங்க. யாருங்க நீங்கள்? கயப்பாகத்துலேருந்து வந்தங்க. இங்கே ஒருத்தர் மௌனத்தில் பண்ணாந்தான் பாருங்க. 8 பொண்ணுங்க நிராகரிச்சிட்டாங்க, உங்ககிட்ட வந்து அழுதேன், விபூதி இப்படி குத்து இப்படி நீங்கன்னு எனக்கே தெரியல. அப்படியாப்பான்னு இப்போ என்ன ஆச்சுன்னு, 1 மாதத்தில் கல்யாணம் ஆச்சு, இப்போ +2 படிக்கிற பொண்ணும் ஒரு பையன் இருக்கிறான், 10th படிக்கிற பொண்ணும் இருக்குதுன்னு எங்களுக்கு சந்தோஷம். இது இருக்கிறாரு சார், HM ரிட்டையர். எனக்கே தெரியாது. இப்போ எங்கப்பா வந்தேன்னா, இதை சின்ன ஒரு ஆடிட் ஆஃபீஸ் கட்டுறாரு, அதுக்காக வந்திருக்கேன், இங்கே தான் தங்கியிருக்கிறேன், எனக்கே தெரியாது. ஸோ இதனால் நான் என்ன பதிவு பண்ணுறேன்னா, அருள்வாக்குன்றது சித்தர்கள் தன்னுடைய வேண்டி கொடுக்கறது வாக்கு பலிக்குதுங்க. எப்போ வந்தாலும் நான் செய்வேங்க. மௌனத்தில் எழுதி கொடுத்தா பலிக்கும். அது என்ன எழுதி கொடுக்குறேன்னு எனக்கே தெரியாதுங்க. தெய்வ சக்தி அதை நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்க. சரிங்கய்யா, இப்போ வந்துட்டு துறவு மேல் கொள்றவங்க சித்தர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மௌன விரதம் அப்படின்னு ஒன்று கடைபிடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க மௌன விரதம் கடைபிடிச்சிருக்கீங்களா? ஆ, கடைபிடிச்சிருக்கேன். முதல்ல தர்மபுரி ஆதீனத்தை போய் பார்த்தேன். அந்த காலத்தில் எனக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால ஒரு HM சார் தான் ரிட்டையர்ட் வேற ஒரு HM சார் இட்டிட்டு போனார், சண்முக சுந்தரம். அவர் சொன்னார், 2 நாள் என்னை வச்சிருந்து உனக்கு வந்து மௌனம் கடைபிடி. நான் சொன்னேன், எந்த மடத்து மூலமாகவும் உருவாகல, நான் என்ன பண்ணணும்னே தெரியாது. மௌனத்தை கடைபிடி, மௌனமே குருவின்ட்டார். நான் மௌனத்துக்கு தனக்கு தானே உருவாக ஆரம்பித்தேன். மாதக்கணக்கில் இருந்தேங்க, ஓரளவுக்கு தெளிவில் வந்தேன். அந்த சக்தி தான் இந்த இடத்துல வேண்டுதல்லாம் பலிக்குதுங்க. மௌனம்ன்றது வெளி சிந்தனையே இல்லாமல் போயிட்டேன். ஆனால் அதுக்கு 7 நிலை இருக்குதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சேங்க. சில நெட்டில் தேடி பிடிச்சி அதை நான் உணர்ந்ததை நான் குறிச்சிக்கிட்டேன். அதாவது குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, 1 நாள் மௌனம் இருக்கிறீங்க, அது மௌனம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் துறவுகளுக்கான மௌனத்தில் இது முதல் படி, 7 படி இருக்குதுங்க. நீங்கள் பேசாமல் வீட்டில் இருப்பீங்க, ஜாட மாடையில் எழுதி காட்டுவீங்க, அது வந்து சத்தம் இல்லாமல் இருக்குது, அது வந்து நிசப்தம், அவ்வளோதான். நிசப்தம்ன்றது முதல் படிங்க. ஆனால் இதுக்கு 7 நிலை இருக்குதுங்க. சலனம் இல்லாத மனசை கொண்டு வரணும், நிச்சலனம்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமாக 7 நிலை இருக்குதுங்க. மும்மலம், நிர்மலம், நிர்குணம், ஒவ்வொரு ஒரு ஒரு தன்மையையும் நீங்கள் அழிச்சிக்கிட்டே வந்து ஆன்மாவாக ஒடுங்கிடுவீங்க. அதுதான் மௌனம்னு வாங்குங்க. அது 7 துறவுங்களுக்கு இருக்கிற மௌனம் வேற, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மௌனம் வேறுங்க. சிந்தனை இல்லாமல் நம்ம, வி ஆர் பிரிங்கிங் நில்னஸ் இன் அவர் மைண்டு, மனசை செயல்படாமல் வச்சிருக்கிறது தான் மௌனங்கம்மா. என்னால் கடைபிடிக்க முடியுது, அதில் ஒரு சக்தி கிடைக்குது. அதில் 3 வாசகம் எழுதி வச்சேன். சொல்லை அடக்கு சக்தி கிடைக்கும், சிந்தனையை அடக்கு ஞானம் பிறக்கும், செயலை அடக்கு முக்தி கிடைக்கும். சொல்லை அடக்கிட்டால் சக்தி கிடைக்குது, மௌன சக்திங்கம்மா. அதை நல்லபடியாக எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். நன்றிங்க ஐயா. இந்த கோவில் பற்றியும் உங்கள் ஆன்மீகம் பற்றியும் ரொம்பவே அழகாக எடுத்துக்கொள்றீங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க. உங்களுடைய ஜிம் டிவிக்கும் ஆன்மீகத்தை மேலும் கொண்டு போகணும். மக்களிடையே இந்த ஆன்மீக சிந்தனை இல்லாமல் உருவாகிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில், இந்த நிலையிலிருந்து வழுவி நழுவி போகின்றவங்களுக்கு நல்ல ஆன்மீகத்தை மக்களிடையே கொண்டு போகின்ற உங்களுடைய முயற்சிக்கு இறைவன் கை கொடுக்கட்டும். எல்லா விதமான ஆசையும் இதை இங்கே கூடியிருக்கிற அனைத்து பக்தர்களும், நகர் ஜனங்க எல்லாரும் நல்லா இருந்து நீங்களும் சிறப்பாக செயல்பட்டு இன்னும் மெம்மேலும் வளரணும்னுட்டு நாங்கள் வேண்டிக்கிறேங்க அம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. மேல்மருவத்தூர் ரயில் நிலையம் அருகே அமைந்திருக்கும் காளீஸ்வரி சித்தர் பீடத்தை இன்று தரிசித்தோம். உண்மையான ஆன்மீகம் என்னவென்று அறிவதற்கு அனைவருக்கும் இந்த சித்தர் பீடம் ஒரு சிறந்த இடமாக அமைந்திருக்கும்.
மீண்டும் ஒரு ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யா.